இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது அடுத்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் வரும் வியாழக்கிழமை வரை தொடர்ந்து நடைபெறும் கோவிட் நைன்டீன் காரணமாக தேர்தலை ஒத்திவைக்கலாம் என எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் யோசனை தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இத்தகைய முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் சுகாதார அமைச்சகத்துடன் விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பாகவே அதிபர் கோத்தபயா ராஜபக்சே நாடாளுமன்றத்தை கலைத்ததால் தற்போது தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கிடையே கோவிட் நைன்டீன் காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமை உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது என்று அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இலங்கையில் கோவிட் வைரஸ் தொற்று முதன்முறையாக நேற்று ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டது மேலும் இரண்டு பேருக்கு நோய் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகம் இன்று எழுந்துள்ளது